உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன்னு சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நான் உங்களை தேங்க்ஸ் சொல்லி பிரிக்க விரும்பலை. அப்படி தான் ஏடிஎம்எம் ப்ரோக்கும் டிஜிபி சிங்கம் ப்ரோக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லி யாரையுமே பிரிக்க விரும்பலை. அதனால் தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நம்ம எப்போதும் பேசுகிற மாதிரியே பேசிட்டு போயிடுவோம். அதாவது ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நூபு மட்டும் என்றைக்குமே நூபாவே இருக்க மாட்டான். கண்டிப்பாக நான் ஒரு நாள் பெரிய ப்ரோ பிளேயராக மாறுவேன். அதுக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் நான் வேறு லெவலில் போயிடுவேன். அதாவது இன்னும் கூட நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க, ஒரு 80% இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆறுதலாக கொஞ்சம் இது தரலாம். அடுத்து என்ன சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே கம்யூனிட்டி டேப்னு ஒன்று இது பண்ணணும், எனேபிள் பண்ணி இன்னும் யூடியூப். நான் அதுக்கு எவ்வளவோ எழுதி எழுதி போட்டு நானும் உட்காந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 20 மெயிலாட்டம் அனுப்பியிருப்பேன். பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வரும்போது தந்திருக்காங்க, அதுவும் நல்லதான், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பஞ்ச் மேனோட ஃபுல் இது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லாகின் ஸ்க்ரீன் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ் வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10ஆம் தேதி வாக்கில் வரும், இல்லைனா ஒரு 15ஆம் தேதி வாக்கில் வரும், நம்மளுக்கு இந்த மாதம்தான். அதோட லாகின் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் டேப் டூ லாகின் அப்படி கொடுத்து போவீங்களா, அது வந்து இப்படி தான் இருக்கும். ஒன் பஞ்ச் மேன் சீரீஸில் வந்து நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க, நிறைய டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்ஸ் எல்லாமே வரப்போது, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் பண்டில். இந்த ஒன் பஞ்ச் மேன் கொலாபரேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீமேல் பண்டிலே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா மேல் பண்டில் தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து மூணு பண்டில் தான் லீக் ஆகிருக்கு. அந்த மூணு பண்டிலும் பார்த்திங்கன்னா மேல் பண்டிலாக இருக்குது. ஃபீமேல் பண்டில் இந்த கொலாபரேஷனில் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓசியில் ஃபீமேல் பண்டில்னால் ஓசியில் தானே கொடுக்கணும், அதனால் நம்மளுக்கு வர வாய்ப்பு இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா அதோட மெயின் பண்டில், அதாவது ஒன் பஞ்ச் மேனோட மெயின் பண்டில். ஓகேங்களா, இதுதான் இந்த கொலாபரேஷனோட ஃபஸ்ட்டு பண்டில், அது இல்லாமல் மெயின் பண்டில். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட் ட்ரெஸ்ஸு. கிராண்ட் மாஸ்டர் போகிறவங்களுக்கு தான், நீங்கள் வந்து தூங்காமல் கஷ்டப்பட்டு விளையாடுவீங்க, அதனால் உங்களுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸு. மொட்டை கூட பளிச்சு நடிக்கி எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோவா. நம்மளுக்கு வந்து டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்லலாம் இந்த ட்ரெஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காதீங்க, ஏன்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் எனக்கு வந்து டவுட்டு, இது வந்து டைமண்ட் ராயில் வரப்போதா இல்லை வேறு எதுவும் ஈவெண்ட்டில் வரப்போதா எதுனே தெரில, ஏன்னா அதுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது லூட் பாக்ஸா இல்லைனா நம்ம டோக்கன் கலெக்ட் பண்ணுவோம்ல, இப்போ வந்து நம்ம ஒரு பூ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரீமாஸ்டரில் கடந்து, அதே மாதிரி டோக்கன் கலெக்ட் பண்ணுமா இல்லை லூட் பாக்ஸாக எதுனே தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேக்கு, இது வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து வேறு லெவலில் ஒரு பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் அப்படி என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஃபஸ்ட் லெவலில் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் லெவலில் ஒரு மாதிரி இருக்கும், தேர்ட் லெவலில் ஒரு மாதிரி இருக்கும், அப்படி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பேக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சோப்பு கலரில் இருக்கும், அடுத்து பச்சை கலரில் மாறும், அடுத்து மஞ்சள் கலரில் மாறும். இதே மாதிரி ரெண்டு பேக் கொண்டு வராங்க, அதில் ஃபஸ்ட்டு பேக் வந்து இது, ரெண்டாவது பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனி பீ மாதிரி இருக்கும். அந்த இதுதான் ஃபஸ்ட் லெவல், சாரி தேர்ட் லெவல் வந்து இப்படி இருக்கா, செகண்ட் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும், அடுத்து ஃபஸ்ட் லெவலும் அது இதை விட கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் பேக் வந்ததே எனக்கு தெரில, இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். இந்த ரெண்டு பேக் தான் புதுசாக கொண்டு வராங்க. அடுத்து என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராஷூட்டு. இந்த பேராஷூட் வந்து ஒன் பஞ்ச் மேன் சீரீஸை பேஸ் பண்ணி தான் கொண்டு வராங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டில் தள்ளுவாங்க. இது எல்லாம் தெரிஞ்சு ஒரு பென்டா ஃப்ளிப்லாம் ஈவெண்ட்டில் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கொண்டு வர மாட்டாங்க. எல்லாம் தனித்தனியாக டாப்அப் ஈவெண்ட்டு, அடுத்து வெப் ஈவெண்ட்டு அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்மளுக்கு 10ஆம் தேதி தான் அது ஓப்பன் ஆகுது. ஓகேங்க, 9ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ தான் ஓப்பன் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா பேராஷூட் பார்த்துதான் ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது. ஸ்கேட் போர்டில் அந்த முன்னாடி மட்டும் தான் எஃபெக்டே இருக்குது, பின்னாடிலாம் அவ்வளோ எஃபெக்ட் இல்லை. அந்த ஒன் பஞ்ச் மேனோட அந்த ஹேண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பஞ்ச் கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா. ஸ்கேட் போர்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேனரு அவதார் எல்லாமே விடணும்லாம். ஏதாட்டும் ஒன்று வந்தால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 100 டைமண்ட் கொடுத்தா நம்மளுக்கு பெட் ஃபுட் கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பேனரில் அவதார் ஏதாட்டும் கொடுக்கணும்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா பேனர் அவதார் இது தான். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டாப் அப் ஈவெண்ட் போயிட்டுருக்கு. இந்த டாப் அப் ஈவெண்ட் வந்து எப்போ முடியும்னு தெரில. அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த பீஸ்டன் பெட் இருக்கலாம், அந்த குரங்கு பெட் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த டாப் அப் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால் தான், இந்த க்ளோவால் கண்டிப்பாக டாப் அப் ஈவெண்ட்டில் தான் கொண்டு வருவாங்க. மித்தபடி வெப் ஈவெண்ட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெப் ஈவெண்ட்டில் கொடுத்தாலும் அதிக டைமண்ட் பிடுங்கும், அதுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும்.
இந்த க்ளோவலும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் பஞ்ச் மேனோட சீரீஸை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய சோப்புகள் இருக்குது வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டாப் அப் ஈவெண்ட்டில் வர்றதுக்கு கொஞ்சம் ஒர்த்து தான். ஒரு 300 டைமண்ட் இல்லைனா 500 டைமண்டுக்குள்ளே வரலாம், இல்லைனா ரொம்பலாம் கூட்டி போகக்கூடாது. ஒரு 300 டைமண்டே ஜாஸ்தியாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்சன் போயிட்டு, அதாவது டைம் ட்ராவல் தாம்சன் வந்து இப்போ வெப்பன் ட்ரையல் இருக்குது, அந்த தாம்சன் போயிட்டு இந்த கொலாபரேஷன் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு M4A1 கொண்டு வர போகிறாங்களா. இது வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவில் இது ஒருத்தே இல்லை. அப்படி எர்த் M4A1 இருக்குல்ல, நம்மளுக்கு வாசியில் கொடுத்தாங்களா இப்போ தீபாவளி அப்போ, அந்த M4A1 அப்படி காப்பி அடிச்சு வச்சிருக்கு. அந்த எர்த் M4A1 வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்காதீங்க, அடுத்து வந்து நல்ல நல்ல வெப்பன் ட்ரையல் வரும். இந்த ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எஃபெக்டும் இல்லை. அந்த கண்ணை கொஞ்சம் மாற்றி வச்சுருக்காங்க அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எர்த் M4A1 உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இது எடுக்கவே எடுக்காதீங்க, ஏன்னா அதே மாதிரி டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், ஒரு டேமேஜ் தான். அடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த கொலாபரேஷன்லேயே ஒரு அற்புதமான ஸ்கின்னுனா நம்ம தலைவர் குட்டி ஷாட் கன் இருக்குல்ல, அதாட்டி M1887 அந்த கன்று தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு லெஜெண்ட்ரி கன் ஸ்கின் கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து லெஜெண்ட்ரி தான். இது வந்து ஃபேடட் வீலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ஃபேடட் வீலில் வரலான்னு நம்ம எல்லாருக்குமே ஆப்பு தான். ஃபேடட் வீலில் வந்தால் கூட ரெண்டு வீக்லேயே போட்டு எடுத்துடலாம். ஃபேடட் வீலில் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு வெப் இவெண்ட்டில் வந்துட்டுனா நிறைய காசை பிடிங்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேறு லெவல் ஸ்கின்னு. இதுக்கு என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், டபுள் ரீலோட் ஸ்பீடு, ஒரு அக்யூரசி மைனஸ் கொடுத்துருக்காங்க. டபுள் ரீலோட் ஸ்பீடு கொடுக்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 ஒர்த்து தான். ஏன்னா MP40 பிளேயர்ஸ்லாம் நம்ம வந்து ரீலோட் பண்ணதுக்குள்ளே நம்மளை வந்து சதைச்சிட்டு போயிடுவாங்க, அப்படி அழுத்தி பிடிச்சி சதைச்சிட்டு போயிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா டபுள் ரீலோட் ஸ்பீடு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான். டக்கு டக்குன்னு புல்லட் வந்து காலியாகிறது நம்ம நம்மளுக்கு வந்து தெரிய தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக வந்து அடிச்சுட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தாங்க. இந்த ஸ்கின் இந்த ஒன் பஞ்ச் மேன் கொலாபரேஷனில் வந்து ஒரு உருப்படியான காரியம் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஃபயர்னு கேட்டிங்கன்னா இது மட்டும்தான். ஏன்னா இது மட்டும்தான் ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா இந்த ஸ்கின்னை வந்து எப்படியாவது நம்மகிட்ட விற்கிறதுக்கு நிறைய டைமண்ட் நம்மகிட்ட பிடுங்க தான் செய்வாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான். நீங்கள் ஒரு ரூம் மேட்ச் விளையாடுறவரு இல்லை ஒரு நல்ல பிளேயரு இல்லைனா ரொம்ப வருஷமாக விளையாண்டுட்டு இருக்கேன் எனக்கு M1887 ரொம்ப பிடிக்குங்கிறவங்க மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ ஒர்த்து தான் அந்த ஸ்கின்னு. அடுத்து நம்ம எமோட் பக்கம் போயிடலாம். எமோட்டில் வந்து இப்போவுமே உங்களுக்கு எமோட் பேஜில்வே பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ரெண்டு எமோட் தான் கொண்டு வர போகிறாங்க. கண்டிப்பாக இதில் ஒன்று டாப் அப் இவெண்ட்டில் வரும், ஒன்று வந்து வெப் இவெண்ட்டில் வரும். அதாக ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு வெப் ஈவெண்ட் இருக்குது, டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் இருக்குது. இந்த எமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அதர் சர்வரில் உள்ள எல்லோரும் பார்த்திங்கன்னா இதை போட்டு எமௌண்ட் ஹெட்ஷாட் அடிச்சிட்ருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க குத்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்ஷாட் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கையிலேருந்து புல்லெட்டு போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்போ போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வியூஸ் போகவே போகாது, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் கேஸ், பாய்.